ஹாய் வியூவர்ஸ், சினி ரிவ்யூ நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது பொது நலன் கருதி திரைப்படத்தின் திரை விமர்சனம். ஏவிஆர் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சியோன் இயக்கத்தில் சந்தோஷ், பிரதாப், ஆதித், அருண், கருணாகரன், அனு, சித்தாரா, சுபிக்ஷா, லீஷா, யோக், ஜபி, பாபு, ஜெயன், இம்மான், அண்ணாச்சி, விஜய், ஆனந்த், காமேஸ்வரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். ஹரிகணேஷ் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். வட்டிக்கு பணம் கொடுக்கும் இரு நபர்களின் தொழில் போட்டியை பற்றி சொல்லும் கதைதான் இந்த பொதுநலன் கருதி திரைப்படம். சந்தோஷ், கருணாகரன் மற்றும் அருண், ஆதித் ஆகிய மூவரும் படத்தின் கதாநாயகர்கள். சென்னை நகரம் வட்டிக்கு பணம் கொடுக்கும் பல பண முதலாளிகளின் பிடியில் நகர்கிறது. யோக், ஜபி மற்றும் பாபு ஜெயன் ஆகியோர் சென்னையில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் கும்பல்கள். மேலும் வட்டிக்கு பணம் கொடுக்கும் இந்த கும்பல்களுக்கு இடையே அதிகார தொழில் போட்டிகளும் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது. பேராசை, பழிவாங்குதல் என படம் நகர்கிறது. இந்த தொழில் சென்னை நகரிலே பெரிய ஆளாகவும் மிக மோசமான பண முதலையாகவும் வளம் வருபவர் யோக் ஜபி. இவர்தான் படத்தின் முக்கிய வில்லன். ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் கருணாகரன். இவர் காணாமல் போன தனது அண்ணனை தேடி வருகிறார். சந்தோஷ், மிக மோசமான வட்டிக்கு பணம் கொடுக்கும் பண முதலாளி யோக் ஜபியிடம் அடியாளாக வேலை பார்க்கிறார். இந்த பண முதலாளியிடம் தனது காதலிக்காக பைக் வாங்க வட்டிக்கு பணம் வாங்க வருகிறார் அருண், ஆதித். யோக் ஜபிக்கும் பாபு ஜெயனுக்கும் தொழில் ரீதியாக பலமுறை மோதல் ஏற்படுகிறது. இதனால் பாபு ஜெயன் யோக் ஜபியை கொல்ல துடிக்கிறார். இந்த தொழில் போட்டிக்கான மோதலில் மூன்று நாயகர்களின் பங்கு என்ன என்பதுதான் படத்தின் மீதி கதை. படத்தில் கருணாகரன் கதாநாயகர்களில் ஒருவராக வந்தாலும் கருணாகரன், இம்மான், அண்ணாச்சி மூலம் படத்தில் காமெடி பரவாயில்லை என்று சொல்லலாம். வட்டி தொழில் போட்டி என்பதால் சண்டை காட்சிகள் அருமை. உண்மையான தொழில் போட்டிக்கான சண்டையைப் போன்றே அருமையாக வந்துள்ளது. வில்லன் பாபு ஜெயனுடன் மோதும் சண்டை காட்சிகள் அருமையாக படம் பிடித்து காட்டியுள்ளார்கள். சுவாமிநாதன் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார். காதல் காட்சிகள், சண்டை காட்சிகள், தொழில் போட்டியால் வரும் உணர்வுபூர்வமான காட்சிகள் என அனைத்தையும் உள்ளது உள்ளபடியாக படம் பிடித்துள்ளார் ஒளிப்பதிவாளர் சுவாமிநாதன். படத்திற்கு ஹரிகணேஷ் இசையமைத்துள்ளார். படத்தில் ஒரே ஒரு பாடல் மட்டுமே உள்ளது. நீ ஒன்றும் கற்போடு என்று தொடங்கும் பிரேக்கப் பாடலை இசையமைப்பாளரே பாடியுள்ளார். பாடல் சுமார், ஆனால் பின்னணி இசை அருமை. படத்தில் மூன்று கதாநாயகர்கள் இருந்தாலும் வில்லன் யோக் ஜபிதான் படத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறார். நாயகி அனு சித்தராவுக்கு சில உணர்வுபூர்வமான காட்சிகளை வைத்துள்ளார் இயக்குனர். படத்தில் ஆரம்பத்தில் இருந்தே திரைக்கதையில் வரும் ஒவ்வொரு காட்சியும் முன்னுக்கு பின் முரணாக எந்தவித தொடர்பும் இல்லாமல் வருகிறது. இதனால் திரைக்கதையில் பெரிய பின்னடைவு ஏற்படுகிறது. இதை தனது அடுத்த படத்தில் இயக்குனர் சியோன் சரி செய்து கொண்டால் நல்லது. மேலும் காமெடி, பாடல்கள் என அதிலும் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இந்த படத்தின் முடிவில் மக்களுக்கு எந்தவித மெசேஜும் இல்லாமல் வெறுமனே பொதுநலன் கருதி என்று டைட்டிலை மட்டும் வைத்திருப்பது புரியாத புதிராகவே உள்ளது. இந்த படத்திற்கு நாம் கொடுக்கும் மதிப்பெண்கள் இதோ உங்களுக்காக.